பேசிக்காக இதெல்லாம் 1 lakh to 1 lakh 50 thousand கம்மி எங்கேயுமே சேல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 thousand தான் நம்ம கோட் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு அந்த 65 thousand ரேஞ்சஸில் இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் 1 lakh to 1.5 lakhs வர ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து தாய் இம்போர்ட் தான். ஸோ இதில் சேல் பண்ணுறீங்க? ஆமாம், இதுமே அரோனாஸ் அண்ட் அரோனாஸ் கூட கம்யூனலாக விடுற எல்லாமே வந்து சேல் பண்ணிடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவற்றியூரில் இருக்க ராயல் அக்வாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் அரவானாஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிப் இன்ஜெக்டட் அரவானா எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் இந்த மாதிரி பெஸ்ட் பெஸ்ட்டான ஃபார்ம்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணுறாங்க, அரவானாஸ் மட்டும் பண்ணல. ஸோ இன்கேஸ் கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபிஷர்ஸ் அண்ட் ஈவன் ஃப்ளோரான்ஸ் அது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரான்ஸில் ஒரு 200-300 அந்த ரேஞ்ச் வாங்கலாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டிப்பாக டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கு. ஸோ கேரண்டி டெலிவரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக் டக்னு வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் அக்வாட்டிக்ஸ் இந்தியாவுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அரோ அனஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி டீட்டெயில் கேட்போம். ஹாய் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சேம் தான். இப்போ ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரோனாஸ் இருக்கலாம். இப்போ அரோனாஸ்ல கொஞ்சம் ப்ரீமியம் செக்டர்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஏஷியன் வந்து ரீசெண்டாக ஷிப்மெண்ட் எடுத்திருந்தோம். அண்ட் இப்போ வந்து மலேசியாவிலேருந்து பார்த்து எடுத்திருக்கும். அண்ட் சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அரோனாஸ் எடுத்திருக்கும். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து அசோசியல் எப்பவுமே வந்து ஃப்ளோரான்ஸ் அரோனாஸ் அண்ட் டிஸ்கஸ் மட்டும் எங்கள் ப்ரைமரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃப்ளோரானில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 300-250 இருக்கு மேம். இருக்கு அரோனாஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் அரோனாஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 850,000 ருபீஸ்லேருந்து வரும். அண்ட் எக்ஸாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ சில்வர் அண்ட் இந்த ஆர்டிஜி ஹை பேக்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா டிஃபர்ஸ் அப்புறம் அந்த கிரேட் அண்ட் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைசிங் டிஃபர் ஆகும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் அரவானஸ்லேருந்து பார்க்குறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளோரன்ஸ்லாம் இருக்கு. ஃப்ளோரன் ஃப்ரைஸ்லாம் வந்து என்ன ரேட்லேருந்து ப்ரோ ஆரம்பிக்குது? ஃப்ளோரன் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 250-300 ஆரம்பிக்குது. எதுவுமே லோக்கல் பீட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து அரவானாலேருந்து பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அரவானா என்ன ரேட் ப்ரோ வருது? இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஆல்பினோ சில்வர் ரெட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கப்பூர் குவாலிட்டி. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8-9 inches சாலிடாக இருக்கும். ஓகே, ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து 5000 போட்டுட்டு இருக்கும். ஆமாம், நார்மல் வெரைட்டி கிடையாது, சில்வர் கிடையாது, இது ஆல்பினோ சில்வர். ஐ வந்து கொஞ்சம் யூனிக்காக ரெடைல இருக்கும். அது பேசிக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரோனாஸ் கூட இருக்கிற கம்யூனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆல்பினோ ஹிக்கிலி இதெல்லாம் வந்து தாய் இம்போர்ட் தான். ஸோ இதில் சேல் பண்ணுறீங்க? ஆமாம், இதுமே அரோனாஸ் அண்ட் அரோனாஸ் கூட கம்யூனலாக விடுற எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, அது என்ன ரேட் ப்ரோ? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெரிய சைஸ், ஆல்மோஸ்ட் வந்து ப்ரூட் ஸ்டாக். இது வந்து 4500 வரும். இதுலேயே சின்ன சைஸ் எடுத்தீங்க, அதாவது ஒரு 2 inches 3 inches வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 850 உங்களுக்கு 500 வரைக்கும் இருக்கும். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்க்குறோம். ஸோ இது என்ன ஆகுது ப்ரோ? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சா ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசியன் அரோனாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக இருக்கிறது க்ரீன் அண்ட் க்ரீன் கப்பரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாரா சொல்லுவாங்க. பஞ்சா ரெட் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் அந்த அளவுக்கு உங்களுக்கு கலரேஷன்ஸ் இருக்காது, பட் டெயில் அண்ட் ஆனல் ஃபின் டாசர் ஃபின்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலரேஷன் நல்லாவே இருக்கும். அண்ட் சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 7 inches சாலிடாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ 7 inch அதில் தான் பண்ணுறது. ஆமாம் சார், மோஸ்ட்லி வந்து ஏன்னா இந்த 5 inches 6 inches வந்து சிப்பஸ் வந்து அவ்வளோ வைக்க முடியாது, அப்படியே வச்சாலும் அந்த சிப் வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 inches கொஞ்சம் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபிஷஸ் கொஞ்சம் செட்டில் ஆகிடுவாங்க, ரொம்ப சின்னதாக இருந்தால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கனால இந்த சைசிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் என்ன? இது வந்து பேரட் ஃபிஷ் மேம். ஸோ எக்ஸாட்டிக்காக வேணும் அப்படின்னா வந்து இந்தோனேஷியன் டைகரு அண்ட் இதுவுமே வந்து நம்ம ரெகுலர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ பேரட்டில் என்ன ரேஞ்ச் ப்ரோ? பேரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 250-200. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சைஸை பொறுத்து கிங்காங் பேரட்டாக மட்டும் கொஞ்சம் 1500 வரும். ஓகே, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹை பேக்னு சொல்லுவாங்க. இதுவுமே சேம் வித் சிப் அண்ட் சர்டிஃபிகேட்டோட வரது தான். என்ன ரேட் ப்ரோ? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9500 வரும் மேம். எவ்வளோ இன்ச் இருக்குது? இது வந்து 7 inches. ஸோ 7 inches to 8 inches சாலிடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னது ப்ரோ? ப்ரோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டோ சூப்பர் ரேட் அரோனான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் வந்து கலரேஷன் வைஸ் இப்போ நம்ம வெளியெல்லாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 40,000-45,000 ரேஞ்சஸில் வாங்குறது. ஸோ இதே சைஸ் இதே குவாலிட்டி, ஆக்சுவலாக அதோட பெட்டர் குவாலிட்டி இது. இது எதுவுமே நான் டேன் பண்ணல, பட் ஆனால் டேன் பண்ணாமே உங்களுக்கு வந்து அந்த லிப்ஸில் ஃபிங்ஸ்லாம் வந்து உன்னோட கலரேஷன் ஸ்டார்ட் ஆகும். கலரேஷன்ஸ் ஓகேங்களா? இது வந்து மெச்சூர்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் ஹோல் ரெட்டாக வரும், 100%. ஓகேங்களா? இதுலேயே வந்து ஸ்பெஷல் அனாட்டமின் ஒன்று இருக்கும். அது அந்த பாடி ஷேப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கலர் பேட்டர்ன் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைசிங் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் அதுவுமே எங்கிட்ட இருக்குது, பட் அதெல்லாம் கொஞ்சம் 65,000 ரேஞ்சஸில் இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் 1 lakh to 1.5 lakhs வர ஃபீச்சர்ஸ் நம்ம அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 35,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளூ பேஸ் கிராஸ் பேக்கு. ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நான் இந்த சைஸ் யாருக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா. பட் பீப்புள்ஸ் என்னென்னா வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக
ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு நம்மளால செக் பண்ண முடியாது. பட் இந்த ஃபீச்சர்ஸ் நான் சூஸ் பண்ண ரீசன் வந்து இது இந்த சைஸ்லேயே கொஞ்சம் கலரேஷன் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஒரு 24 கேரட் ஆகட்டும், ப்ளூ பேஸ் ஆகட்டும், சூப்பர் ரெட் ஆகட்டும், இது மூணுமே வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாச்சுன்னா வந்து நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் இந்த சைஸிங் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், அண்ட் இந்த குவாலிட்டி கிடைக்கிறதும் கஷ்டம். ஸோ அதனால இது ஜஸ்ட் நான் ஈஸியாக பிக்கிறோம்னு சொல்லி எடுத்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர் பீஸ் வந்து 25,000 வரும் மேம். இதே வந்து சைஸஸ் பெருசாகும் போது இதுலேயே மூணு கிரேட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ ப்ளூ பேஸ்லேயே உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 18,500 வரும், அண்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, இதிலே டாப் ப்ரீமியம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 35,000 to 45,000 வரும். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சைஸு, அண்ட் அந்த கோல்டு கலரோட ஷைனிங் லெவலு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேர்ல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக மைனியூட்டாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டெயில் டு டிப் வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி சேமாக தான் இருக்கும். சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ சூப்பர் ஏபக் தான் இது. பட் ஆனால் வந்து உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் பேக் லெவலில் இருக்கும். ஸோ அந்த 6th லெவல்லையுமே வந்து வேணும் பக்கா குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன இன்ச் ப்ரோ இருக்குது? இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7 inches இருக்கும் மேம். சேம் தான். ஸோ என்ன ரேஞ்ச் சேல் பண்ணுவீங்க? சேம் தான், 9,500 to 10,000 ரேஞ்சஸ்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அரவானாவே இதுதான் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுவும் வந்து இருக்குது. ஸோ இது என்ன இன்ச் ப்ரோ? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் அனாட்டமி, அதாவது இப்போ நான் காமிச்சதுலேயே வந்து சின்ன சைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து அனாட்டமி ப்ரிடிக் பண்ண முடியாது. இது வந்து பெரிய சைஸில் இருக்கிற ஃபிஷ்ஷு, கலரேஷன் கண்டிப்பாக வந்துடும். பட் அனாட்டமின்னு பார்க்கும்போது ஒரு நார்மல் கிரேட் ஆஃப் அனாட்டமின்னு சொல்லலாம். அதாவது பாடி ஷேப் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நார்மலாக கொஞ்சம் பேசிக் வேரியண்ட்ல எனக்கு கலர் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளைண்ட்காக இதை நான் சூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அனாட்டமி. ஸ்பெஷல் அனாட்டமி இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடிக் பண்ணுறது டிஃப்ரெண்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபிஷ்ஷோட ஷேப்பு. ஸோ வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டடாக வந்து ஸ்பூனட் இருக்கும். அப்புறம் வந்து டெய்லும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேன்டைன்னு சொல்லுவாங்க, டெய்ல் ரொம்ப ஓவர் ஹெட்டாக பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ்னா. ஸோ இப்போ அது எவ்வளோ ரேட்டு? இவ்வளோ இது எவ்வளோ ரேட் மேம்? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45,000 தான் மேம் கோட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஸ்பெஷல் அனாட்டமின்றது பேசிக்காக இதெல்லாம் 1 lakh to 1 lakh 50,000 கம்மி எங்கேயுமே சேல் பண்ண முடியாது. பட் இது நம்ம டேரெக்டாக எடுக்கணுனால ஜஸ்ட் இதை 65,000 கொடுத்துட்ருக்கோம் மேம். ஸோ எவ்வளோ இன்ச் ப்ரோ? இது எல்லாமே மோர் தென் 12 inches தான். ஏன்னா அந்த 12 inches கிராஸ் பண்ணுறப்போ தான் வந்து ஃபிஷ்ஷோட பாடி ஷேப்பை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஜி, ரெட்டைல் கோல்டன் அரணா சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து பேசிக்காக இது அரணாஸ் தெரியாதவங்களே இல்லை. ஏஷியன் அரணாஸ்னு வந்துட்டாலே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே வந்து ஆர்டிஜி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், அண்ட் வந்து உங்களுக்கு குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்கும். ஏஷியன் அது அனாட்டமின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஃபிஷஸ் பார்த்தவங்களும் எங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இது பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருக்காது. பட் இதுக்கு முன்னாடி காட்டினது எல்லாமே வந்து ஃபேன் டெய்லு அண்ட் பெரிய சுமோ பாடி மாதிரி வளருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஆர்டிஜி தான். இதோட ப்ரைசிங் வந்து 8,500. இதுவும் சேம் ஆர்டிஜி தான், பட் சைஸிங் பெருசு அப்படின்றதுனால வந்து இதில் 12,000 கோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி டிஸ்கஸும் வச்சிருக்கீங்களா ப்ரோ? டிஸ்கஸ்லாம் இதை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது? டிஸ்கஸ் வந்து மலேசியன் ராபர்ட் லின் டிஸ்கஸ்னு ஒருத்தர் இருக்கார் மேம், அவர்கிட்ட தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ பாஸ் ஃப்ரம் ஒரு 2-7 இயர்ஸாக அவர்கிட்ட தான் எடுத்துருக்கோம், அண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் அவருக்கு. இதெல்லாம் இப்போ என்ன சைஸ் ப்ரோ? இது எல்லாமே வந்து 4 inches இருக்கும் மேம். ஸ்கார்பியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 3 inches இருக்கும். ஓகே, இதெல்லாமே வந்து ஹை ஃபின் ஹை பாடி. இதுலேயே வந்து ஒரு 3 bloodlines வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெறும் ஹை ஃபின் மட்டும் வரும், இன்னொன்று வந்து வெறும் ஹை பாடி மட்டும் வரும். இதெல்லாமே வந்து ஃபின்னும் பெருசாக இருக்கும் அண்ட் பாடி ஷேப்பும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 inches to 4 inches தான் இருக்கும். மீன் பார்த்தா உங்களுக்கு பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும், அதுக்கு ரீசனே அதுதான். ஸோ அந்த ஃபின்னேஜஸ்லாம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு பார்க்க பெருசாக தெரியும் மீன். ஓகே, ஸோ என்ன ப்ரைஸிங் ப்ரோ? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1,800 to 2,500 வரைக்கும் இருக்கும் மேம் பர் பீஸோட ரேட்டு. ஸ்கிரிபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா சாரி ஸ்கார்பியன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைஸ் சின்னதாக இருந்தனால 1,500 வந்துருக்கும். செம்மையாக இருக்குது. என்ன ப்ரோ இது? மேம் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ப்ரீவியஸாக ஒரு பெரிய பேட்ச் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், அது ஜஸ்ட் இது வந்து ஒரு 1 week மட்டும் டேன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ டேன் பண்ணால் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவும் பாடி ஃபுல்லாகவே பிளாக் ஹோல் ரெட்டாக வரும் இந்த வெரைட்டிஸ்லாம். இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மலாக இருக்கிற ஃபின்னை விட, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்காக இருக்கும் ஃபின்னேஜ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் பார்த்தும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், ஸ்பூன் ஹெட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது அதை விட இன்னும் ஷார்ட்டாக இருக்கும், சும்மா பாடி மாதிரி இருக்கும் மீன் பார்க்குறதுக்கே உங்களுக்கு பேசிக்காக. ஜஸ்ட் நீங்கள் அது இதையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து சும்மா டிஸ்பிளேக்காக வச்சுருக்கீங்களா? இல்லை மேம், இதுவும் சேல்ஸ்க்கு தான் வச்சிருக்கோம். ஓகே, என்ன இன்ச் ப்ரோ வருது? சேம் அதே எல்லாமே வந்து 12 inches ப்ளஸ் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 1 feet இருக்கும். அந்த 1 feet பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த அனாட்டமின்றது ப்ராப்பராக நம்ம கண்டுபிடிக்க முடியும். லிப்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கலராக ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அப்புறம் அந்த கில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பேசிக்காக வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட்ல வருவாங்க, ஆரஞ்ச் ஷேட்க்கு அப்புறமா வந்து பிளாக் ஹோல் ரெட்டாக மாறுவாங்க. ஸோ இது ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஒரு 2 இயர்ஸ் ஆகும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெட்டாக வரதுக்கு. பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ எடுத்துகிட்டு போய் வாங்குறீங்கன்னா ஒரு 1 monthலேயே வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் ஷேட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்ச் ஷேட் ஈஸியாக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாங் ஃபின் லாங் பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ மற்ற 2 pieces கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு ஹெட் பாத் வந்து நார்மலாக இருக்கும், பட் ஆனால் வந்து அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா லாங்காக இருக்கும். ஸோ ஃபேன் டெயில்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற டார்சல் ஃபின் ஆனல் ஃபின்னும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும்.
சோ இதுல ரெண்டு ஃபிஷ் கம்பேர் பண்ணும்போது ஃபின் அந்த இதெல்லாம் வந்து ஃபின் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஃபிஷஸ் இதெல்லாம் சோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ப்ரோ மேம் இது எல்லாமே வந்து அந்த 65 ரேஞ்சஸ் தான் மேம் ஸோ இதுலேயே வந்து சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன அதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட்னா வந்து அதில் அனாட்டமி கரெக்டாக கொள்ள முடியாது நம்மளால் இதில் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசுனால உங்களுக்கு அனாட்டமி பிளட் ஃபீடிங் இது எல்லாமே பிளட் ஃபீடிங் தான் நான் ஃபுட் கூட போட்டு ஈஸியாக ஓஸ்ட்லி வந்து இப்போ டிஸ்பிளே டேங்க் வைக்கிறவங்களாகட்டும் இல்லை ஜஸ்ட் ஏதாவது ஷோக்கு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைஸ் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன் ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியாச்சு உங்களுக்கு இது மட்டும் இன்னொன்று ஃபார்ம் வேறு இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோரானிலேருந்து வாங்கலாம் ஸோ ப்ரைஸ் 200-300 அந்த ரேஞ்ச்லேருந்து இருக்கான் ஸோ தாண்டி இம்போர்ட்டட் அருவானாஸ் வாங்கினா நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம் ஸோ அப்படிலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட டீட்டெயில் வந்து கேட்கலாம் அண்டு நம்ம எல்லாமே இவங்க நான் சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணுறாங்க தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா இங்கேருந்துலாம் அண்ட் குவாலிட்டி வைஸ் அவர் வந்து சொன்னார் நீங்களும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம் ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ வந்து திருப்பி பார்க்குறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹேமா வரட்டா